வணக்கம் மக்களே, நம்ம எங்க இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வந்திருக்கோம். நமக்கு இன்வைட் வந்து ஸோ வந்திருக்கோம். எதுக்குன்னா நெய்தல் ஃபெஸ்டிவலுக்கு எவ்ரி இயர் இந்த நெய்தல் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியோட லோக்கல் ஃபுட்ஸ் அது மாத்திரம் இல்லை, சென்னையில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கூட இங்கே நிறையவே இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம். என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கு இங்கே பார்த்து நான் வீடியோவில் போடுறேன். அவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கூட அவங்களுக்கான காண்டாக்ட் நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதெல்லாம் வேற நான் போடுறேன். சரி, உள்ள போய் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. கமான், கேப்பாக்கல உங்களோட பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப மட்டமா இருந்தது, பிரியாணி மாதிரியே இல்ல. பரோட்டா 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 என்ன தீப்ஸ், சந்தோஷமா இருக்கா? சூப்பரா இருக்கு இவன்ட்டு. ஆமா, இங்க பாருங்க கைஸ், பிரியாணியை வச்சுட்டு பகோடா பாய்ஸ் கையில இதுவும் வச்சுட்டு சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வணக்கம் காய்ஸ், நான் உங்க எக்ஸ்ப்ளோர் தீப். இல்ல நானியா, இல்ல இவர் நியாஸ் பகோடா பாய்ஸ். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீதலுக்கு வந்திருக்கோம். ஆமா, கனிமொழி மேம் ஏற்பாடு பண்ண ஒரு ஒரு ஃபுட் ஃபேர் அண்ட் இது ஃபுட் ஃபேர் மட்டும் புக் ஃபேர் புக் ஞாபகம் இருக்கா வந்து புக்கை மறந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சரி ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு பல நாட்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதுவாக நடந்தது, சென்னை சங்கமம் நடந்தது. நிறைய தடவை போயிருக்கேன், பட் நெய்தல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். சிபிஏ 1950 ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியா? பேர பசங்களா அப்படிலாம் ஆகல, பேர பசங்களா இல்ல இல்ல, எத்தனை வருஷம் முன்னாடி? ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில போட்டுட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வேற மாதிரி பண்ணி நெய்தல் நெய்தல் இறங்கிட்டாங்க. இதை வந்து அதை பண்ணதும் கனிமொழி மேம் தான், இதை பண்ணதும் கனிமொழி. ஆமா, ஒரு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு செயல். ஆமா, அது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஈவெண்ட். இது பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா இருக்கு. இந்த சைட்ல இருந்து அந்த கார்னர் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படின்ற மாதிரி. இல்ல உண்மையில கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது, அவ்வளவு பெரிய இது. அதமா பாருங்க, அந்த புக் எல்லாம் காமிங்களேன் பாருங்களேன், புக்குக்கே அவ்வளவு பெரிய டப்பா சைஸ்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு பிரியாணி அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க, எவ்வளவு பரோட்டா செஞ்சு வச்சிருப்பாங்க, எவ்வளவு கறி குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, பாக்கணும். ஆனா இதே மாதிரி நாங்க பேசினோம்னா காலி ஆயிடும். இப்போ மக்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட முடியுமோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அழகாக ஸ்டால் போட்டு வச்சிருக்காங்க. நான் அந்த ஸ்டாலுக்குலாம் போயிட்டு இவங்களோட அட்ரஸ்லாம் வாங்கி அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படி போட்டால் அவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சும்மா போயிட்டு அந்த கண்டென்ட் மட்டும் பண்ணுறதுனால தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இந்த கண்டென்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை யோசிச்சு வச்சிருக்கேன். என்னென்ன ஸ்டால் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அட்ரஸ்லாம் வாங்கி கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். நீங்கள் ஜாலியாக போய்டாங்களா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரோ நேராக போயிடலாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, அங்கே போகலாம். வாங்க மக்களே, 7 மணி ஆகுது சாயங்காலம், இங்கே நேராக போய் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க கைஸ், இதுல ஒரு சூப்பர் மேட்டர் நான் வந்து பாத்தேன். சாப்பிட போறோம் ப்ரோ, சொல்லிட்டீங்களா? சாயங்காலம் சாப்பிட போறோம். ட்ரிப்ளிக் என்னோட காஜா பை எல்லாம் வேற இங்க வச்சிருக்காங்க. எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இன்னும் வேற என்னென்ன கொண்டாந்து இருக்காங்க சென்னையில இருந்து இங்க? என்ன ஒரே டென்ஷனா இருக்கப்பா, நான் பொறுப்பு ஒரே டென்ஷனா இருக்கப்பா. இதுக்கு நான் பொறுப்புல ப்ரோ 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 ப்ரோ, ராட்னம் போலாம் ப்ரோ, வா ப்ரோ ப்ரோ ப்ரோ. அதே இந்த பலூன்ல போய் இறங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன வயசு ப்ரோ உங்களுக்கு, வயசு என்ன? அதெல்லாம் போக கூடாது. எவன் போ சொன்னா? குழந்தைங்க போக வேண்டிய வயசுல என்ன என்ன நீங்க நீங்க நீ அனீஸ் கிராண்ட் பேலஸ் ப்ரோ, திருநெல்வேலி அல்வா 4 வகையா ப்ரோ?
Yes bro, yana sonninga idu? This is called todal. Yana idu? Todal todal. Todal. Ama. Seri, idu pudingala. Alli alva. Pudingala. Tamil Nadu. Tamil Nadu idu oral alva da arisila seira. Arisila seira ore alva. Ama idu idu make Tamil Nadu la Kerala la ponuvaanga illa idu? Illa. Tamil Nadu la Ram Nadu la kadaikum. Ram Nadu la kadaikum. Anga paarenga. Ram Nadu illa Ram Nadu. Ram Nadu la da sonna. Arisila pandra alva. நியாஸ் அவங்க அம்மாவே இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க வீட்ல பண்ணுவாங்க என்ன பன் பரோட்டா ஏன்னா இது பன் பரோட்டான்னு பேர் வச்சிருக்காங்க பண்ணு பண்ணு இல்ல பண்ணு அப்படியே இருக்குமா நல்ல நான் அவர்தான் சொன்னாரு பண்ணு மாதிரியா இருக்கு ப்ரோ இது போலியா போலி போலி ஆ நம்ம வெங்கடேஸ்வரா போலி நான் சாப்பிட்டிருக்கேன் ப்ரோ சென்னையில் எங்கடா இருக்கு உங்க ஹோட்டல் சாலா ஹோம் ஃபுட்ஸ் மாதிரி வீட்டில் செய்கிறது தான்ல அது என்ன நோம்பு கஞ்சி மாதிரி இருக்கு மதுரை ஃபேமஸ் பருத்தி பால் பாய் தூத்துக்குடி ஃபேமஸ் பரோட்டா மதுரை மதுரை ஃபேமஸ் பருத்தி பால் ஆமாம் என்ன என்ன தலை சாப்பிடணுமா சொல்லு தலை கொல்லு முருங்கைக்கீரை வடை ஆமாம் கொல்லு முருங்கைக்கீரை வடை சொல்லுக்கலாம் என்ன சாப்பிட போகிறோம் சொல்லுக்கலாம் இது வந்து நல்ல ஐட்டம் தான் நினைக்கிறேன் பால் கிளிப்பட்டா சும்மா தானா அந்த பாட்டுருக்கீங்களா அதான் சிக்கன் கிரேவியா பருப்பு பாயாசம் ஓகே லுங்கு சர்பத் ஆட்டுக்கால் சூப்பா மூளை புட்டு ப்ரோ இந்த கடை நான் பார்த்துக்கும் போது வந்து ஆக்சுவலி ஒரு மூளை புட்டு மக்களே ஒரு மாவு தாங்க பாபு வாங்க
மாங்கோ வரங்க பிரியாணி ப்ரோ ப்ரோ முதல்ல சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க ப்ரோ இங்க வந்து சேப்பாக்கல உங்களோட பாருங்க பொறுமையா சொல்றேன் சேப்பாக்கல தெரியாது சேப்பாக்கல உங்களோட பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப மட்டமா இருந்தது பிரியாணி மாதிரியே இல்ல இங்க வாங்கி சாப்பிட்டு போமா எப்படி இருக்கு பாப்போமா பெரிய சீக்ரெட் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு வேணா வேணா சேப்பாக் ஸ்டேடியம்லயே அப்படி இருந்ததுனா என்ன விளையாடுக்கு நான் வரல ப்ரோ நான் ஆக்சுவலா சொல்லட்டுமா கைஸ் உண்மையிலே ப்ரோ நான் சாப்பிட்டேன் பிரியாணி கடைக்காரரை கூட்டு போனோம் ப்ரோ நான் கூட பிரியாணி கடைக்காரரை கூட்டு போனேன் அவர் இதுக்கு பேர் பிரியாணியான்னு கேட்டு போயிட்டாரா ப்ரோ மாஸ்டர் வந்தாரு எனக்கு சுத்தமா பிடிக்காது அதுக்கு பேர் ஜீரக சாம்பார் ஐசே இல்ல நாங்க ஆக்சுவலா முன்னாடியே வந்து வேலூர் பிரியாணி ஒன்னு பார்த்தோம் ஆம்பூர் அது அங்கிருந்து என்னன்னா அந்த மனுஷன் வந்து ஆண்டாயிடுச்சு ஆக்சுவலா இவரு தாங்க அது பாட்டு முடிஞ்சு போச்சு ப்ரோ ஹபிபி கம் டு தூத்துக்குடி.